எனக்கு என்ன ஆச்சரியமா, இந்த படம் முழுக்க அவ்வளோ மியூட்ஸ், நிறைய வசனங்களுக்கு வந்து மியூட் பண்ணிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐயாங்கிற வார்த்தை, மாவீரன்கிற வார்த்தை, குளம்ங்கிற வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மியூட் பண்ணிட்டாங்க. அதே போல நான் வில்லன் ஒருத்தர் சொன்னேன்ல, அவருக்கு வந்து நீலகண்டன் தான் பேர் வச்சிருந்தாங்க. நீங்க ட்ரைலர்லாம் பார்க்கலாம், நீலகண்டன் சொல்லிட்டு நீல கலர் எழுத்துல எழுதியிருக்கும். அவருக்கு கார்ல வருவாரு, அந்த கார்லயும் சரி ஃபிளெக்ஸ்லயும் சரி எங்கெல்லாம் நீலகண்டன் எழுதியிருக்கும் அதெல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்ப்போம்ல, இந்த சாதி பெருமை குளப்பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு சின்ன சின்னதா ரீல்ஸ் கட் வீடியோஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க பசங்க. அந்த மாதிரி கான்செப்ட் வீடியோஸ் பண்றதுக்கான பிளான்ல தான் அவங்க போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10 வீடியோஸ் எடுத்துட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு படம் பேர்ல வந்து எடிட் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெல்கம் டு தி விசில், காடு வெட்டி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மரணத்துக்கு பயப்படாம பயப்படுறதே மரணம் நினைக்கிறவங்க. காடுவெட்டி இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, கதை அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த படத்துக்குள்ள இல்ல, ஒரு 4-5 சீன்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு படமா எடுக்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறா, அதனால கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கிட்ட சொல்றாங்க. உடனே அவர் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு திடீர் குப்பம்னு ஒரு ஏரியா, அங்கதான் அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் ஆகி போயிருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வராரு. வந்து இங்க இருக்கிற அவங்க சாதியை சேர்ந்த ஒரு பையனுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து அவர்கிட்ட ஸ்கூல் போறப்ப வந்து ஒரு லவ் பண்றேன் சொல்லி டார்ச்சர் பண்றான், ஸ்கூலுக்கு என்னால போயிட்டு வர முடியல படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுது. அதுக்கு அந்த பொண்ணு கையில அருவா கொடுத்து அவனா கிண்டல் பண்ணானே நீ அவனை வெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. அந்த பொண்ணு அதே மாதிரி அவளை கிண்டல் பண்ற ஒரு பையனை வந்து கையில வந்து அருவாளால வெட்டுது. அதுக்கப்புறம் அவர் பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசுறாரு, நம்ம பொண்ணுங்களை தொட்டாலே வெட்டுன்ற பயம் இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் பஞ்ச் டயலாக் வர பேசுறாரு. அடுத்தது ஊருக்குள்ள பஞ்சாயத்து கூடி ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை சோத்துல வச்சு கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து கலெக்டர் போயிட்டு இருக்க ரோட்ல வந்து காரை மறிச்சு நிப்பாட்டி, எங்க ஊர்ல வந்து இத்தனை ஒயின் ஷாப் இருக்குது, இதனால வந்து எங்க ஆளுங்கெல்லாம் வந்து கெட்டு போறாங்க, டாஸ்மாக்லாம் நீங்க இழுத்து மூடுங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்ச் டயலாக் பேசி கலெக்டருக்கு ஆர்டர் போடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க, மக்கள் யாரும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதை மீறி ஊர் மக்கள் எல்லாமே சங்கத்தின் சார்பாக திரண்டு ஒரு போராட்டம் ஒன்று நடத்துறாங்க. போலீஸ் கலெக்டர் எல்லாரையும் மீறி ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா, ஒரு பயில்வான் தாத்தா ஒருத்தர் இருக்காரு, வயசானவர் தான், ஆனா வந்து ஒரு வயசான பிராக்லெஸ்னர் மாதிரி இருக்காரு, பயங்கரமா பாடி கட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இங்கே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்க கொல்லப்புறத்துக்கு போறாரு, கையில ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு. சரி அவசரத்துக்கு போறாரு போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த சொம்பளே வந்து யூரின் அடிச்சு அந்த யூரின் எடுத்துட்டு வராரு. அதை எடுத்துட்டு வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, அந்த பொண்ணு மூஞ்சில வீசிட்டு உனக்கு வந்து ஆம்பளை வேணா என்கிட்ட கேள்றி ஊர் மேயர அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டாங்களா வேற ஜாதி பையன், அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு. ஆம்பளை வேணா என்கிட்ட கேட்டுருக்கலாமேனு சொல்றாரு. இவர் எதுவும் மேரேஜ் புரோக்கரா இல்ல வேற மேல் ப்ராஸ்டியூஷன் எதுவும் பண்ணிட்டு இருக்காரா அந்த மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே சொல்லல. இப்படி படம் முழுக்கவே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத அர்த்தம் இல்லாத காட்சிகள் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு நடுவில் ஹீரோ வேற ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ காட்டும் போது ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அதுக்கான அந்த பில்டப் டயலாக்ஸ் எல்லாம் சொல்றது, அவர் யார் தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்ற மாதிரி ஒரு போலீஸே பஞ்ச டயலாக் எல்லாம் பேசுறாரு. அவர் ஒரு ஜீப்ல மாசா வர்றாரு, அதுக்கான பிஜிஎம் போடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க. சரி ஹீரோ இன்ட்ரோ போனா போட்டுன்னு விட்டோம்னா அவர் வர எல்லா சீனுக்குமே அதே தான் பண்றாங்க. ஓவரால் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவங்க வந்து சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த படத்தை எடுத்த மாதிரியே தெரியல. நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்ப்போம்ல, இந்த சாதி பெருமை குலப்பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு சின்ன சின்னதா ரீல்ஸ் கட் வீடியோஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்கல்ல பசங்க, அந்த மாதிரி கான்செப்ட் வீடியோஸ் பண்றதுக்கான பிளான்ல தான் அவங்க போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10 வீடியோஸ் எடுத்துட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு படம்ங்கிற பேர்ல வந்து எடிட் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வர வார்த்தைக்கு வார்த்தை வந்து பொண்ணுங்களாம் தெய்வம் மாதிரி, பொண்ணுங்களை சாமி மாதிரி பார்க்கணும், கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்ற அதே ஆண்கள் தான் ஒரு பஞ்சாயத்து சீன் நடந்துகிட்டு இருக்குது, அதுல வந்து ஒரு லேடி நடந்து போறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ரெண்டு ஆண்கள் வந்து அந்த லேடிக்கு வந்து ரூட் விட்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த நடந்து போகிற லேடியோட உடல் அங்கங்களை ரொம்ப கவர்ச்சியாக காட்டுறதுக்காக அப்ஜெக்டிஃபை பண்ணி தான் அந்த சீனை எடுத்திருக்காங்க. இதில் நாட்டாமல் பேசுகிற வசனங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், அவன் கூப்பிட்டா போகிறான் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்கிற மாதிரியான ஒரு டயலாக்லாம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நான் அந்த ஏற்கனவே சொன்ன காட்சி, ஒரு பொண்ணு லவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அது முகத்தில் வந்து யூரினை மேலே அடிக்கிற ஒரு காட்சி, அதே போல் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொள்ள ட்ரை பண்ணுற ஒரு காட்சி, அதுக்கு பஞ்சாயத்தே ஊர் கூடி முடிவு எடுக்கிறாங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணிடுச்சு, இது எப்படியே விட்டோம்னா எல்லா பொண்ணுங்க பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த பொண்ணு விஷம் வச்சு கொண்டுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா பெரிய மனசங்களும் கூடி நாட்டாம எல்லாம் பேசி பஞ்சாயத்துல இந்த தீர்ப்பு சொல்றாங்க. ஒரு பக்கம் பெண்களை வந்து சாமியா பார்க்கணும், தெய்வமா பார்க்கணும், கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது, இன்னொரு பக்கம் பார்த்தா அதே பெண்களை வந்து உடல் ரீதியா அப்ஜெக்டிஃபை பண்றது இல்லனா வந்து இழிவுபடுத்துறது இந்த மாதிரி கொலை பண்றது எல்லாமே பண்ண வேண்டியது. இப்படி எந்தவித அர்த்தமும் இல்லாம அபத்தமா போயிட்டு இருக்கிற ஒரு படம் செகண்ட் ஹாப்ல வேற ஒரு ட்ராக்குக்கு போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் பொண்ணோட லவ் ஸ்டோரி ஒன்று காட்டுறாங்க. பயங்கர கிளீஷேவான டிராமாட்டிக்கான காட்சிகள், ரொம்ப கிரிஞ்சான சாங்ஸ் டான்ஸ் சொல்லிட்டு பாக்கிறதுக்கு எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாம இரிட்டேட் ஆகிற மாதிரியான காட்சிகளா தான் எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து ஒரு குப்பத்தை சேர்ந்தவனா இருக்கான், அந்த குப்பத்தில் இருக்க மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டுறேங்கிறதுக்காக இவங்க ஒரு ப்ரொபகண்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் அசுத்தமாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டாக்காக ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. இந்த காட்சிகள் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு பாதி வரைக்குமே வந்து ஹீரோவே காணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து 4-5 டைம் இன்ட்ரோ சாங் போட்டுக்கிட்டு இன்ட்ரோ பிஜிஎம் போட்டுக்கிட்டு என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருந்த ஹீரோ வந்து செகண்ட் ஹாஃபில் எங்கே போனார்னே தெரியல. திடீர்னு கிளைமேக்ஸில் வராரு. இந்த படத்தில் வில்லன் சொல்லி ஒருத்தர் காட்டிட்டு இருக்காங்க, அவரை கொலை பண்ணிட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இந்த படத்தில் குறியீடுகள் சொல்லிட்டு நம்ம எதையுமே டீகோட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் தேவையில்ல, வெளிப்படையாகவே தெரியும் காடு வெட்டி அப்படிங்கிற
டைட்டில் எதுக்காக வச்சிருந்தாங்கன்னே நம்ம எல்லாருக்கும் தெரியும். படத்தோட பேர் காடு வெட்டி, ஹீரோட பேர் குரு, இந்த படத்தில் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் படம் முழுக்க அவங்க சங்கத்தோட கொடி ஒன்று காட்டுறாங்க, அதில் வந்து அக்னி சிம்பிள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மாங்கன்னு நடுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யோசிச்சாலே இது எதை பத்தின படம், யாருக்கான படம்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதே போல வில்லன் ஒருத்தர் காட்டுறாங்க, அவர் தோற்றத்தில் யார் மாதிரி இருக்காரு, இங்கே இருக்கிற யாரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஈஸியாகவே. எனக்கு என்ன ஆச்சரியமா, இந்த படம் முழுக்க அவ்வளோ மியூட்ஸ், நிறைய வசனங்களுக்கு வந்து மியூட் பண்ணிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐயாங்கிற வார்த்தை, மாவீரன்கிற வார்த்தை, குளம்ங்கிற வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மியூட் பண்ணிட்டாங்க. அதே போல நான் வில்லன் ஒருத்தர் சொன்னேன், அவருக்கு வந்து நீலகண்டன் தான் பேர் வச்சிருந்தாங்க. நீங்க ட்ரைலர்லாம் பார்க்கலாம், நீலகண்டன் சொல்லிட்டு நீல கலர் எழுத்துல எழுதி இருக்கும். அவருக்கு கார்ல வருவாரு, அந்த கார்லயும் சரி ஃபிளெக்ஸ்லயும் சரி எங்கெல்லாம் நீலகண்டன் எழுதி இருக்கும் அதெல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க. அண்ட் அவரோட காருமே வந்து ப்ளூ கலர்ல தான் இருந்துச்சு ட்ரைலர்ல பார்க்கும்போது, இப்ப படத்துல வந்து பர்பிள் கலருக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் மியூட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு சில டயலாக்ஸ், லென்தி டயலாக்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு கேரக்டர்ஸ், ஃபுல்லாவே மியூட்ல இருக்குது, வெறும் மியூசிக் மட்டும் தான் வருது. இதுன்னு உண்மையிலே சென்சார்ல தான் வந்து அவங்க மியூட் பண்ணிட்டு இருந்தா சொன்னாங்களா, இல்ல இவங்களே ஏதாவது சென்சேஷன்லாம் இருக்கும் கான்ட்ரோவர்சி ஆயிரும் சொல்லிட்டு பயந்து மியூட் பண்ணிட்டாங்களா என்ன கதைன்னு தெரியல. சரி, கண்டென்ட்டா தான் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னாலும் மேக்கிங் வைஸ் ரொம்ப அமெச்சூரா இருக்குது. ஒரு ஒரு சினிமாக்கான எந்த வித அடிப்படை மேக்கிங் ஸ்கில்ஸுமே இல்லாம தான் இந்த படத்தை எடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஒரு டெத் சீன் ஒன்று இருக்குது, ஒரு பையன் இறந்துட்டா எல்லாருமே அவன் சுத்தி அழுதுகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. அந்த காட்சியில் அவனுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, அவனுக்கு தொண்டெல்லாம் அந்த மாதிரி பிளிங்க் ஆயிட்டு இருக்கு தெரியுது. அந்த மாதிரி கண்டென்ட்டாகவும் மேக்கிங்காகவும் கிராஃப்டாகவும் எல்லா வகையிலுமே ரொம்ப மோசமான ஒரு திரைப்படமாக தான் இந்த காடு வெட்டிங்கிற படம் வந்திருக்கு. ஸோ சோஷியல் மீடியாலையும் பொது இடங்களையும் வந்து ஆண்ட பரம்படா வீரவம்சம்டான்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேணால் இந்த படம் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கலாம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதே சமூகத்தில் வந்து படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு இருக்க இளைஞர்களும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் டிஸ்டர்பிங்காக இருக்காதா? ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக வந்து அவன் மேலே வந்து யூரின் அடிக்கிறது, சாப்பாட்டில் விஷம் வச்சு கொள்றது, கத்தி அருவானே சுத்திக்கிட்டு இருக்கிறது, நம்ம பொழப்பை பார்க்காம அரசியல்வாதிகளுக்கு அடியாளவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே காட்டிக்கிட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்காதா? அந்த ஆங்கிலேருந்து அந்த படத்தை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் காடு வெட்டி மூவி. படம் பார்த்தா உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.